ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் ஓவர். 234 தொகுதியில் 234 எம்எல்ஏ சூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த 234 பேர் சூஸ் பண்ணப்பட்டாலும் ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு கதை இருந்தாலும் இந்த ஒருத்தரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். வேற யாரும் இல்லைங்க, திருத்துறைப்பூண்டியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கிற மாரிமுத்து. இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட கதை கண்டிப்பாக நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்குது. இவரோட வெற்றி வந்து மக்களுக்கான வெற்றியாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த கட்சியில் நீங்கள் இருந்தாலும், எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும், இவரோட வெற்றிக்கு கண்டிப்பாக எல்லாருமே பாராட்ட தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவரை பற்றி பார்ப்போம். அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணப்போ அவரோட சொத்து மதிப்பை அவர் குறிப்பிட்டிருந்தது வெறும் 3000 ரூபா கை இருப்பா இருக்கிறதாகவும், பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 50000 ரூபா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அவரு வாழ்ற வீடு குடிசை வீடு. ஸோ சாதாரண குடிசை வீட்டுல வாழ்றாரு. இவரோட ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா, காடுவாக்குடி, திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கிற காடுவாக்குடிங்கிற கிராமத்துல இருக்காரு. இவரோட வீட்டுல மனைவி அம்மா எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க தான். இவரே கூலி வேலை, விவசாய கூலி வேலைக்கு சென்றுதான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்காரு. இவர் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. 1994 இருந்தே அரசியல்ல தான் ஈடுபட்டு இருக்காரு. சோ இவர் அரசியலுக்கு போறதுனால எந்த ஒரு பணமும் வீட்டுக்கு வர்றது இல்ல, நீ ஏன் திரும்ப அரசியலுக்கு போற அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவோ, அம்மா தங்கம்மாலோ, இல்ல மனைவி ஜெயசுதாவோ இதை கூறுனதே இல்லையா, இதை சொன்னதே கிடையாது அப்படிங்கிறாரு. அது அவரு வந்து போவாரு, வெளியில போவாரு, மக்களுக்காக போராடுறதுக்குன்னு போயிட்டாரு. அவர் கூலி வேலைக்கும் போக மாட்டாரு அப்படிங்கறத அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரு தான், அவரோட மனைவியும் அவரோட அம்மாவும், இவங்க ரெண்டு பேர் தான் கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒர 1/2 ஏக்கர் to 3/4 ஏக்கர் அளவுக்கான நிலம் இருக்கு. அந்த நிலத்துல பாடுபட்டு அதுல வர்றதை வச்சுதான் அவங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. பிளஸ் கூலி வேலைக்கு போறதை வச்சு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்களை படிக்க வச்சுட்டு இருந்தாங்கிறது ஒரு விஷயம். இவரோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் தனக்குன்றதை பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னே போயிட்டு வரலாம். வீட்டுல இருக்கவே மாட்டாராம். மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் முத ஆளா போயிடுவாராம், கிளம்பி போயிடுவாரோ. அவங்க மனைவியும் எதுவும் கேட்டது இல்லையா, எங்க போறீங்க, ஏன் லேட்டா வரீங்க அப்படின்றது கேட்டது இல்லையா. சோ அந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு சுவாரஸ்யமா என்ன விஷயம்னா, சோ 2018 கஜா புயல்ல அவங்க ஊர்ல இருக்கிற காடுவாக்குடியில இருக்கிற மேக்சிமம் நிறைய குடிசை வீடுகள் தாக்கப்பட்டது. கஜா புயலால் ஏற்பட்ட இழப்புங்கிறது நமக்கு நிறைய தெரியும். அதுல வந்து இவரோட ஊர்ல இருக்க குடும்பங்கள் அத்தனையோட குடிசை வீடுகளும் பிரிச்சு எரிஞ்சு பிரிச்சு எறியப்பட்டதுங்கிறது ஒரு விஷயம். அதை சரி செய்யறதுக்கு தொண்டு நிறுவனத்தை அணுகுனாராம். நிறைய தொண்டு நிறுவனங்கள் அணுகி ஒரு தொண்டு நிறுவனத்தோட ஹெல்ப்போட குடிசைகளை சீரமைக்கிறதுக்கான ஐடியா பண்ணாரு. சோ இதுல ஃபர்ஸ்ட் செட்டா இவ்வளவு பேருக்கு பண்றோம் அப்படின்னு அந்த தொண்டு நிறுவனம் சொல்லியிருந்தப்போ அந்த லிஸ்ட்ல ஒரு அவங்க ஊர்ல இருக்க ஒரு மாற்றுத்திறனாளியோட வீடு விடுபட்டுருச்சு. அவரோட வீட்டை பத்தி வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல, அவங்க அந்த சீரமைக்கிற வேலையை வந்து அந்த வீட்டுக்கு பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருந்தப்போ தனக்குன்னு வந்த அந்த 50000 குடிசை சீரமைக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துச்சு. அந்த தனக்குன்னு வந்த 50000 அந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டு நாம பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்தாரு. அந்த மனசு இருக்கிறவருங்க அவரு. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறதுனால, நாட்டுல இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுது. தன்கிட்ட இருந்துமே ஹெல்ப் பண்ணாதவங்க இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல, தான் கிட்ட இல்லாத அப்பையும் தனக்கு வந்ததை இன்னொருத்தர் கொடுக்கணுங்கிற மனசு இருக்கிறவங்கனாலதான் நாட்டுல மழையே பெய்யுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா அவர் அப்படி பண்ணி அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவர். அவர் ஒரு அரசியல்ல இருந்து ஒரு கட்சியில நின்று இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. கண்டிப்பா அவரோட குடும்பத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு அவரோட சொந்த பணத்தையே அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறவர். அவருக்கு வரப்போற எம்எல்ஏங்கிறதுல வரப்போற 1 லட்சம்ங்கிற சம்பளத்தையே முழுசா தன்னோட வீட்டுக்கு கொடுப்பாரான்னு முடியாது. ஏன்னா மக்களுக்காக வாழ்ற இவருக்கு வந்து தன்னோட வீட்டையும் பார்க்கணும், இதுக்கு மேல பாப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தன்னோட மகன் மகள்களையும் பாப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கான ஒருத்தர் அப்படிங்கிறது நம்ம இந்த 234 பேர்ல இவர் தனிமைப்படுத்தி பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து அவ்வளவு கம்மியான சொத்து, 3000 ரூபா தான் கையிருப்பு இருக்கு, 50000 ரூபா தான் பேங்க் டெபாசிட்ல இருக்கு. அந்த சேம் டைம் ஒரு 3 பவுன் தான் நகையே இருக்கு. தன்னோட மனைவிக்கும் மகளுக்கும் சேர்த்தே 3 பவுன் தான் நகை இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த குடி இருக்கிற அந்த குடிசை வீடு தன்னோட மனைவி பேர்ல தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இவருக்கு ஆப்போசிட்டா போட்டியிட்டவங்க எல்லாம் 20 கோடிக்கு மேல சொத்து இருக்கிறவங்க இருந்தாலும் கண்டிப்பா இவர் ஜெயிச்சது வந்து உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம். இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏஸ் வந்து நமக்கு சட்டமன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பா மக்களுக்கு தேவையான விஷயங்கள், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு குரலா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். கண்டிப்பா அவர் தொகுதிக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. 100% அவர் தொகுதிக்கு அவருக்கே இல்லைனாலும் பண்ணுவாரு. அவரோட குடும்பமும் இதுக்கு மேல நல்லா மென்மேல் உயரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியான இந்த மாதிரி பர்சன்ஸ்
வாழ்றாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸும் கட்சியில நின்று ஆட்சி பிடிக்கிறாங்க, கட்சியில வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். லவ் யூ ஆல்.